இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், அது தெரியும் உங்களுக்கு. சாலை விபத்துக்குள்ள சிக்கி பாதிக்கப்படுகிற விலை மதிப்பற்ற உயிர்களை காக்கக்கூடிய உன்னதமான திட்டம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒரு விபத்துக்கு ஆளானாலும், அவர் மற்ற மாநிலத்தவராக இருந்தாலும், ஏன் வேறு நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், முதல் 48 மணி நேர சிகிச்சையை இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருணைமிக்க திட்டம். கருணையை தன்னுடைய பெயரிலே கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசு அல்லவா இது? அதனால்தான் அத்தகைய கருணை உள்ளத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 609 மருத்துவமனைகள் தேர்வு செய்யப்பட்டு இதுவரை 5274 பேர் அவசர சிகிச்சைகளை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. விபத்தில் சிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் திட்டம் இது என்பது மட்டும் இல்லை, மனித உயிர் மனித உரிமை ரெண்டையும் இந்த அரசு இரு கண்கள் போல காத்து வருது என்பதற்கு மேலும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள திட்டம். பருவமழையும் திடீர் மழையும் தமிழகத்தை விட்டு வைக்கல. சமீபத்தில் சென்னையில் ஒரே நாளில் 2 முறை கனமழை கொட்டி தீர்த்துருக்கு. கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னு சொல்றதை விட ஏதோ வானை பிளந்து ஊற்றுவது போல மழை சென்னை மாநகர வீதிகளை நிரப்புச்சு. ஒவ்வொரு முறையும் மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் முதல் ஆளா களத்தில் நிற்கிறவன் தான் உங்களுடைய முதலமைச்சர். மக்களின் துயரங்களை நேரில் கேட்டு அவற்றை சீர்படுத்துவதற்கு, அதை துடைப்பதற்கு, துன்ப துயரங்களிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நமது அமைச்சர்களும் நம்முடைய அதிகாரிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிகளில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை தொடர்ச்சி எரியறதுல பொறுப்புடன் செயல்பட்டிருக்கிறாங்க. அதேபோல் சமீபத்தில் பெஞ்ச மழையின் போது நான் வெளியூர் பயணத்தில் இருந்தேன். சென்னை திரும்பியவுடன் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவிலேயே மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கு களம் இறங்கி நடவடிக்கை எடுத்தேன். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சென்னையில் மழை கொட்டி குடிநீர் தரக்கூடிய ஏரிகள் எல்லாமே நிரம்பி வழிஞ்சு முறைப்படுத்தப்பட்ட தண்ணீர் வெளியேற்றத்தின் மூலம் மக்களுக்கு ஏற்பட இருந்த பாதிப்பை தவிர்த்தோம். உடைமைகள் பாதுகாக்கப்பட்டுச்சு, உயிர்கள் காப்பாற்றப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்காக இந்த அரசு காத்திருக்கல. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 801 கோடி ரூபாய் அதற்கென ஒதுக்கி பணிகளை முடுக்கிவிட்டோம். நிவாரண உதவிகளை வழங்கணும். இந்த நிவாரணம் நிரந்தர தீர்வு காண்பதற்காக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் குழு அமைச்சு ஆலோசனைகளை அவங்கிடத்திலிருந்து பெற்றோம், தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்படுத்த நகராட்சி நிர்வாகத்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல துறைகள் இணைந்து அந்த திட்டங்களை செயலாற்ற வேண்டியிருக்கு. இந்த பணிகளுக்காக முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்பதை இந்த பேரவைகளை நான் அறிவிக்கிறேன். உடனடியாக இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்படும். இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கிறதுல இந்த அரசு உறுதியோடு செயல்பட்டு வருது. குறிப்பாக அடுத்த பருவமழை வர்றப்போ சென்ற மழையின் துயரங்கள் மக்களுக்கு துளியும் இருக்கக்கூடாது என்பதை மனசில் வச்சு இந்த அரசு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காவேரி டெல்டாவில் ₹61 கோடி செலவில் குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மேட்டூர் அணையில் உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்து கால்வாய்களை முன்கூட்டியே தூர்வாரின காரணத்தினால 4.9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செஞ்சு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சூட்டிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய வழியில் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று ஒரு அறிவிப்பினை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடுமையான இயலாமை, கடுமையான அறிவுசார் குறைபாடு, சதை சிதைவுகள் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 1500 ரூபாய் இனி 2000 அது உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் 2,06,254 பேர் பயனடைவார்கள். அரசு ஆண்டு ஒன்றுக்கு 123 கோடியே 75 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாகும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் இந்த அவையில் இருந்து இன்றைக்கு வெளியனுப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல.
அதேபோல வெளிநடப்பு செஞ்சு தொடக்கத்திலேயே இந்த கவர்னர் உரை படிக்க தொடங்கிய உடனே அவர் வெளிநடப்பு செய்து வெளியில போய் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த போது என்ன சொன்னார் என்றால், மழை வெள்ளம் குறித்தும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறார். மழை வெள்ளம் குறித்து அதிமுகவினருக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது, எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா 2015 டிசம்பர் மாதம் எந்தவித முன்னறிவின்றி செம்பரம்பாக்கம் ஏரிய நள்ளிரவில் திறந்துவிட்ட காரணத்தால் சென்னை மாநகரத்தையே மிதக்க வச்சாங்க. நூற்றுக்கணக்கானவர் மாண்டார்கள். வீடுகளுக்கும் குடிசைகளும் மூழ்கி போச்சு. ஏழை நடுத்தர மக்கள் உடைமைகளை இழந்தாங்க. சொந்த ஊரிலேயே தமிழர்கள் அகதிகளாக அலைந்தார்கள். இது இயற்கை பேரிடர் அல்ல, செயற்கை பேரிடர், மேன் மேட் டிசாஸ்டர் என்று பத்திரிகைகள் தலையங்கம் கூட எழுதிச்சு. கடைசியில் ஏதோ புண்ணுக்கு புணுக்கு தடவுவது போல நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டுச்சு. ஸ்மார்ட் சிட்டி என்று விளம்பரப்படுத்தி கொண்டு எந்தெந்த வகையில் ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தனர் என்பதை நாட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, கை ஒட்டி சிரிக்குது. மழை வெள்ளம் தான் இப்படி என்றால் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கா? கொடநாடு கொள்ளைகளை தொடங்கி பொள்ளாச்சி பாலை விவகாரங்கள் வழியாக குட்கா வர பல்வேறு முத்திரைகளை பதிச்சவங்க தான் அவங்க. நான் சொல்லி தெரியணுமா? நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இவற்றையெல்லாம் விரிவாக பேசி இந்த சட்டசபையை சத்த சபையாக மாற்ற நான் விரும்பலை. குற்றச்சாட்டுக்கு முன்னாடி தன் கையில் இருக்கக்கூடிய கரை இருக்கான்னு பார்த்துட்டு பேசணும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னு பத்திரிகை செய்திகளை வச்சு எங்கேயாவது குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்காங்களா? நம்ம ஆட்சியில் எங்கேயாவது குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்காங்கிற செய்தி உண்டா? தப்பிக்க வேண்டிய ஒரே ஒரு குற்றவாளியும் 5ஆம் தேதி கைது செஞ்சுட்டோம். அவரையும் வேறு யாராவது தலைமறைவாக இருக்காங்களா? இருந்தால் சொல்ல சொல்லுங்க. பதுங்கும் எவரையும் பாய்ந்து இந்த அரசு பிடிக்குன்னு நான் உறுதி அளிக்கிறேன். பதுங்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை பிடிச்சு உரிய தண்டனையை இந்த அரசு வழங்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. காவல்துறையை ஏவல்துறையாக மாற்றி விட்டதாக எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். 13 பேரை தூத்துக்குடியில் துள்ள துடிக்க சுட சொன்னது யார்? டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையோ? மக்களுக்கு நல்லா தெரியும். எங்களது கட்சிக்காரர்களை விசாரணை என்ற பெயரால் அழைத்து செல்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். அது எந்த வழக்குன்னு தெரியல. அந்த வழக்கு பாயுமோ இந்த வழக்கு பாயுமோன்னு பயந்து நடுங்கிறவர்களுக்கெல்லாம் எங்களால் பாதுகாப்பு தர முடியாது. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. திமுகவை சார்ந்தவங்களை யாராவது தவறு செஞ்சா ஒரு சின்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையாக சொல்கிறேன், கலைஞர் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. 52 மணி நேர ஆபரேஷன் டிசாம் நடத்தி 6112 மேற்பட்ட ரவுடிகளை சுற்றி வளைக்கப்பட்டாங்க. 1 மாத சிறப்பு கஞ்சா வேட்டை மேற்கொள்ளப்பட்டு 9498 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கிறவங்க வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க. பள்ளி கல்லூரிகள் வட்டாரத்தில் போதைப் பொருள் விற்கிறத அடியோடு நாம் தடுத்திருக்கிறோம். அதை கடும் குற்றமாக்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரங்கொண்டு அடக்கப்பட்டு வருது. ரவுடிகளை ஒடுக்க, கூலிப்படைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாநிலத்தில் ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால்தான் இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் புதிய முதலீடுகளை நம்மால் ஈர்க்க முடிகிறது. புதிய அத்தியாயத்தை இந்த அரசு எழுதிக்கிட்டு இருக்கு. கடந்த 7 மாதத்தில் 3 முதலீட்டாளர்கள் மாநாட்டை நம்ம நடத்தியிருக்கிறோம். அதில் 56,630 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் திரட்டப்பட்டிருக்கு. 174,999 நபர்கள் வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய 109 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இதில் இதுவரை 21,508 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் துவங்கப்பட்டாச்சு. மேலும் மாநிலத்தில் திட்டமிட்ட அந்த பாதையில் தொழில் வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை ஃபின்டெக் பாலிசி சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையும் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பாலிசி வெளியிடப்பட்டிருக்கு. உரகடத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ கருவிகள் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது.
நாட்டுக்கே முன்னோடியா. தூத்துக்குடியில மாபெரும் அரைகலன் பூங்கா 1100 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருது. இந்த ரெண்டு பூங்காக்கள் மூலம் மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 1 லட்சம் கோடி டாலர் என்கிற இலக்கை எட்டுவதற்காகத்தான் நாங்கள் தினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள், நானே பல நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக சென்று கலந்துகிட்டு இருக்கிறேன். 714.13 கோடி ரூபாய் மதிப்பிலான 185 அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளதோடு 339.86 கோடி ரூபாய் மதிப்பிலான 191 புதிய திட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த 818,835 பயனாளிகளுக்கு 3,642 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளேன். தெற்காசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த முதல் முகவரியா தமிழ்நாட்டை மாற்ற இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது.